ஒருவருக்கு சிறுநீரகத்தில் இருந்து சொட்டு சொட்டாக பிரியும் சிறுநீரானது சிறுநீர் பாதை வழியாக சிறுநீர் பையை வந்தடையும். பொதுவாக நமது சிறுநீர் பையில் 400 மில்லி முதல் 600 மில்லி வரையே சிறுநீரை தேக்கி வைக்க முடியும். சிறுநீர் பை என்பது சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. எனவே அது அதிகபட்சமாக 850 மில்லி வரையே தாங்கும். எனவே சிறுநீரானது சிறுநீர் பையில் 450 மில்லியை தாண்டியதும் சிறுநீர் கழிக்கும் உணர்வை உண்டாக்கும். அப்போது பலரும் சிறுநீர் கழித்து விடுவார்கள், அல்லது சிலர் அடக்கிக் கொள்வார்கள். சிலருக்கு சிறுநீரை அடக்க முடியாது. அவர்களின் கட்டுப்பாட்டையும் மீறி தானாகவே சிறுநீர் என்பது சொட்டு சொட்டாக வடியும். அவர்களின் கட்டுப்பாட்டையும் மீறி தானாகவே சிறுநீர் என்பது சொட்டடிக்கும். ஒருவருக்கு சிறுநீர் கழிவு பிரச்சனை உண்டாக காரணம் அவரின் அடிவயிற்றை சுற்றி கொழுப்புகள் அதிகரித்து அந்த பகுதியில் உள்ள தசைகள் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது சிறுநீர் கசிவு பிரச்சனை உண்டாகும். மேலும் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் என இவைகளுடன் சிறுநீர் கசிவும் உண்டாகும். சிறுநீர் கசிவு என்பது பல வகையிலும் உண்டாகின்றன. சிலருக்கு கட்டுப்பாடுகள் இல்லாமல் போய் சிறுநீர் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே அடிக்கடி பாத்ரூம் போவது, இருமினால் தூங்கினால் சிறுநீர் தானாகவே கசிவது, வயதாகும் போது சிறுநீர் வெளியேறும் பாதை அடைபட்டு சிறுநீர் பை தசைகள் தளர்வாகி கட்டுப்பாடுகள் இல்லாமல் சிறுநீர் கசிவது, பொது கழிப்பிடங்களை அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு தொற்று ஏற்படுவது, இதனால் சிறுநீர் கசிவு பிரச்சனை என்பது பலருக்கு வரக்கூடும். சிறுநீர் கசிவு பிரச்சனையை நீங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்தால் போதும், இந்த பிரச்சனையை பெருமளவு தவிர்க்க முடியும். குறிப்பாக அவைகள் என்ன? சிறுநீர் பிரச்சனை உள்ளவர்கள் பொதுவாக தரையில் அமர்ந்து எழுந்திருக்கும் போது அவர்களின் தசைகள் என்பது வலிமை பெறும். மேலும் யோகா செய்வது முக்கியமாகும். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்வது அவசியமான ஒன்றாகும். இடுப்பு பகுதி தசைகளை வலிமைப்படுத்தும் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது இப்பிரச்சனையை அவர்கள் தவிர்க்க முடியும். மேலும் ஒருவருக்கு அதீத உடல் பருமன் இருந்தால் அறுவை சிகிச்சையின் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும். இந்த சிகிச்சையின் மூலம் சிறுநீர் கசிவு என்பது தானாகவே சரியாகிவிடும். பொதுவாக இந்த பிரச்சனை கொண்டவர்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதிக அளவில் காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் சர்க்கரை நோய் கொண்டவர்கள் அதை கட்டுக்குள் வைப்பது நல்லது. 8 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு படுக்கையை நனைக்கும் இந்த பழக்கம் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.